மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் தியானுஷா இன்மநாயகம். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ரீதியில் டாலருக்கு பதிலாக யுவானை அமல்படுத்த சீனா முயற்சி. தி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் ஜெலன்ஸ்கியின் திட்டவட்டமான அறிவிப்பு. அறிமுகமாக உள்ள புதிய சட்டம். முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணமானை பொருத்துவதில் தாமதம், முன்வைத்துள்ள கோரிக்கை. சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபடும் இராணுவத்தில் பணிபுரிந்த நபர் சுமந்திரன் குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். தற்போது சர்வதேச அளவில் அமெரிக்க டாலரானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் தமது நாட்டின் பண அலகான ஜுவானை உலகமயமாக்க சீனா தற்போது முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இரண்டாம் உலக போரின் போது பலவீனமடைந்த நாடுகளுக்கு அமெரிக்கா கடனுதவி வழங்கியதன் பொருட்டு அமெரிக்காவின் பணமான டாலர் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு அந்நிய செலவாணி சந்தையில் 85% அதிகமான இடத்தை அமெரிக்க டாலர் பிடித்துள்ளது. இதனை தளர்த்த சீனாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றன. இதன் அடிப்படையில் ஜுவானை சர்வதேச நாணயமாக மாற்றும் முயற்சியின் நிமித்தம் 24 பெரிய நிறுவனங்கள் ஜுவானில் வர்த்தகம் மேற்கொள்ள இருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளான ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் சீனாவிற்கு எதிரான நிலையில் உள்ளதை அடுத்து அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் தொழில் செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சீனாவானது பொருளாதாரத்தில் நிலையானதாகவும் பலமாகவும் உள்ள காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பிற்கு உள்ளான உக்ரைன் பிராந்தியத்திலிருந்து ரஷ்ய துருப்புகள் வாபஸ் பெற்ற பின்னர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு உள்ளது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரானது 1.5 ஆண்டுகளை கடந்து நடந்து வரும் நிலையில் உக்ரைனின் 1/5 பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் உக்ரைன் அமெரிக்கா போன்ற மேற்கத்தைய நாடுகளின் உதவியுடன் பதில் தாக்குதல் நடத்தி ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடங்களை மீட்பதற்காக தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன. இவ்வாறான சூழலில் ஆப்பிரிக்க தலைவர்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளனர். அதன் முதலாவது கட்டமாக அவர்கள் நேற்றைய தினம் உக்ரைன் அதிபரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆலோசனை நடத்திய போது உக்ரைன் பிராந்தியத்திலிருந்து ரஷ்ய துருப்புகள் வாபஸ் பெற்ற பின்னரே அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்புக்காரர்கள் தமது நிலத்தில் உள்ள போது ரஷ்யாவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தயாராகுவது என்பது தமது நிலத்தை முடக்குவது மட்டுமன்றி எல்லாவற்றையும் முடக்குவதற்கு சமனானது என்றும் அது துன்பமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமக்கு உண்மையான அமைதி தேவை என்றும் அதற்கு தமது நிலத்தில் இருந்த ரஷ்ய துருப்புக்கள் உண்மையாகவே வெளியேற வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தலைவர்கள் இன்றைய தினம் ரஷ்ய அதிபரை சந்திக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிய போதே இராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக வர்த்தக மையத்தில் முதலீட்டாளர்கள் வசதி மையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் அது அனைத்து அரச நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் தமது பிரச்சனைகளை முன்வைப்பதற்கும் அது தொடர்பான நிறுவனங்களின் தலைவர்களை சந்திப்பதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் முதலீட்டாளர்கள் தமது பிரச்சனைகளை விரைவாக தீர்த்து கொள்ள இந்நிலைமை வாய்ப்பளிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தும் வரை இது அமுலில் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்துக்கு முன் யாழ்ப்பாணத்தில் உள்ள முச்சக்கர வண்டிகளுக்கு பொருத்திய கட்டணமானிக்குரிய தவணை பணம் இன்னமும் செலுத்தப்படவில்லை. இதனால் புதிய கட்டணமானிகள் பொருத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது கொரோனா அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடி காரணமாக கட்டணமானி பொருத்திய பல முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் தவணை பணத்தை செலுத்தவில்லை. இந்நிலையில் அவர்கள் பொருத்திய கட்டணமானி கருவி தானியங்கியாக செயலிழக்கப்பட்டதுடன் பணத்தை செலுத்தி முடித்தால் மட்டுமே அவை மீள இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடாரப்பு பகுதியில் இராணுவத்தில் பணியாற்றிய ஒருவர் சட்டவிரோதமான மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றச்சாட்டியுள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாகவும் அதனை போலீசார் கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் குடாரப்பு பகுதியில் யாட் அமைத்து சட்டவிரோதமான மணல் அகழ்வில் ஈடுபட்டு வருவதாகவும் குறித்த நபர் இராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சட்டவிரோதமான நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கு மருதங்கேணி, நாகர்கோவில், வள்ளிபுரம், உள்ளிச்சந்தி ஆகிய 4 இடங்களிலும்
போலீசார் மற்றும் இராணுவ காவலரன்கள் இருக்கின்ற நிலையில் இது எவ்வாறு இடம்பெறுகிறது என கிராம மட்ட அமைப்பு பிரதிநிதி கேள்வி எழுப்பியுள்ளனா்?